இந்த வீடியோவில் டபுள் எக்ஸல் சைஸ் அம்பர்லா டாப்போட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். 3 மீட்டர் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங் எல்லாம் எதுவும் கொடுக்காமல் அப்படியே தான் தைக்க போகிறோம். சைடில் ஸ்லீவுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டு கிளாத் விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டிருக்கேன். ஸ்லீவுக்கு தேவையான கிளாத்தை சைடில் விட்டுட்டு மீதி கிளாத்தை இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டாச்சு. இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டாப்போட டோட்டல் ஹைட் மார்க் பண்ணணும். மேலேருந்து டாப்போட ஹைட் மார்க் பண்ணுறேன். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் விட்டுறணும். அதுக்கப்புறம் டாப்போட டோட்டல் ஹைட் 43 இன்ச். அது கூட கீழே மடிச்சடிக்கிறக்காக 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக் மார்க் பண்ணணும். கழுத்து அகலம் 4 இன்ச், ஷோல்டர் 2.5 இன்ச், ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணுறக்காக 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம் ஹோல் ஹைட் 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிடலாம். இதிலிருந்து சைடில் செஸ்ட் மார்க் பண்ணுறக்காக லைன் போடுறேன். இப்போ இதில் செஸ்ட் அளவு மார்க் பண்ணணும். 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது கூட ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப் சைஸ் மார்க் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மேலேருந்து ஹிப்போட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ஹைட் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஹிப் சைஸ் மார்க் பண்ணணும். ஹிப் சைஸ் 11 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது கூட ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டும் ஹிப்பும் ஜாயின் பண்ணிக்கலாம். அம்பர்லா டாப் கட் பண்ணுறப்போ ஹிப் சைஸ் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக லைன் போட்டுடலாம். ஹிப் மார்க் பண்ணதுலேருந்து கிராஸாக லைன் போட்டு அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வரணும். ஹிப் சைஸ் மார்க் பண்ணதுலேருந்து இந்த கீழே வரைக்கும் டேப்பை இந்த மாதிரி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஹைட் மார்க் பண்ணது போக கீழே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது. அதோட அளவை கரெக்டாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இதை நான் தனித்தனியாக எடுத்து நெக் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். நீங்கள் நெக்கும் ஒரே சைஸில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றாவே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட் மட்டும் தனியாக எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். நெக் ஹைட் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் வித்தும் 4 இன்ச் தான். ஆல்ரெடி அந்த அகலம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதை கீழேயும் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே நெக் ட்ரா பண்ணிடலாம். நெக் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியறக்காக இதை ஃப்ரண்ட் நெக்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணணும். பேக் சைடுக்கு நெக் ஹைட் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணுறக்காக அந்த ஸ்லீவுக்காக விட்டிருந்த கிளாத்தை எடுத்து இதை நாலாக மடிக்கணும். கிளாத்தை நாலாக மடித்து போட்டிருக்கேன். கீழே மடித்து தைக்கிறக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ஹைட் 17 இன்ச். ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் சேர்த்து 17.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஹைட் மார்க் பண்ணதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம்.
ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 இன்ச், ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு நேராக மேலே இருந்து 3 இன்ச் ஹைட் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து இந்த 3 இன்ச் பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி லைட்டாக வளைவாக ட்ரா பண்ணுறேன். இந்த வளைவில் 10.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஆம் ஹோல் வளைவு, அதுக்கேற்ற மாதிரி டேப்பை வளைச்சி கொண்டு வந்து 10.5 இன்ச், அது கூட ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்லீவில் உள்பக்கம் கட் பண்ணுறக்காக வளைவில் இருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்பக்கம் வளைவாக வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண அளவுலேயே கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கில் ஸ்டிச் பண்ணுறக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுக்குமே கிராஸ் பீசஸ் கட் பண்ணணும். ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்கேலோட அகலத்துக்கு லைன் போடுறேன். ஒரு நெக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்றுக்கும் கட் பண்ணிடலாம். கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணணும். டாப்போட நல்ல பக்கம்தான் மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அது மேலே கிராஸ் பீஸ் வச்சு 1/4 இன்ச் அளவில் அந்த நெக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக சிசர் கட்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற கிராஸ் பீஸை இந்த மாதிரி உள் பக்கமாக அந்த 1/4 இன்ச் அளவுலேயே மடிக்கணும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோம்ல அந்த கார்னரில் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஒரே சைஸில் 1/4 இன்ச் அளவில் மடிக்கணும். பேக் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணியிருக்கிற அதே அளவுக்கு இன்னொரு டைம் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இந்த கார்னரில் ஒட்டின மாதிரி தையல் போடுறேன். பேக் சைடில் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஸ் பீஸ் இந்த மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக வச்சு அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு நெக்கும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டோட ஷோல்டரையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஷோல்டரை கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு ஹாஃப் இன்ச்சில் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு தையல் போடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு இன்ச்சில் நாச் போட்டிருப்பேன். அந்த நாச் வரைக்கும் ஃபஸ்ட்டு மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ண அளவுலேயே இன்னொரு டைம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அது மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்லீவும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு டாப்பில் ஜாயின் பண்ணிடலாம். நல்ல பக்கம் ரெண்டும் உள் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாஃப் இன்ச்சில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன். அப்படியே திருப்பிட்டு இன்னொரு பாதியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது மேலேயே இன்னொரு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணுறக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டிருந்தேன். அந்த அளவு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிற 1 இன்ச் அளவுலேயே ஸ்டிச் பண்ணணும். ஹிப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தேய்ச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கீழே கரப்பக்கமாக இருந்தால் அப்படியே கூட விட்டுறலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.